பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த ஆராதனையிலே என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் மிகவும் முக்கியமான நமக்கு தேவையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். வேதத்தை எல்லாரும் திறந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம். விசேஷமாக ஊழியத்திற்காக அழைப்பிற்காக பேசப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வசனத்தை வைத்து ஊழியக்காரர்களுடைய கூடுகையிலே நிறைய பிரசங்கங்களை நாம் கேட்டிருப்போம். இன்னும் ஊழியத்திற்காக அழைக்கிற சில இடங்களிலே வந்து இந்த வசனத்தை பயன்படுத்தி ஆண்டவர் திறப்பிலே நிற்கிறதற்கு சுவரை அடைக்கிறதற்காக ஒரு மனுஷனை தேடுறாரு, நீங்கள் வாங்க. அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவோ, எல்லாருமே ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு எல்லா திருச்சபைகளிலும் ஒரு அறைகூவலை நம்ம வந்து செய்திகளில் நம்ம வந்து வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு சின்ன பொறுப்பிற்காக அல்ல, ஒரு பெரிய பொறுப்பிற்காக இங்கே மனிதர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அந்த பொறுப்பு சாதாரணமான பொறுப்பு அல்ல. வேதம் சொல்லுகிறது திறப்பிலே நிற்கிறதற்கு, சுவரை அடைக்கிறதற்கு இந்த வேலை சாதாரணமானது அல்ல, ரொம்ப கடினமானது. திறப்பில் நிற்கிற ஒரு மனிதன் வந்து வித்தியாசமானவன். அவன் தேசத்தோடு கலவ முடியாது. அவனுக்கும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் சம்பந்தம் இராது. தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தியாகங்களை செய்து அவன் திறப்பிலே நிற்கிறதுனாலே உள்ளே இருக்கிற பட்டணத்திற்குள்ளே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே பாதுகாக்கப்படுகிறார்கள். சோ திறப்பில் நிற்கிற வேலை என்கிறது அது சாதாரணமான வேலை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய வேலை. அதுதான் நம்ம வந்து ஊழியம் அப்படின்னு சொல்றோம். சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கும் உலகத்தில் இருக்கிற ஒரு தொழில் செய்வதற்கும் ஆண்டவருடைய கனமான சேவை செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்திற்காக திறப்பிலே நிற்கிறதற்காக ஆண்டவர் இப்பொழுது வந்து அழைக்கிறார். கத்தர் எப்படி அழைக்கிறாருன்னா, நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஆண்டவர் அழைக்கும் போது சரி அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் ஊழியத்திற்காக வாங்க, பரிசுத்தமா வாழ்றவங்க எல்லாம் ஊழியத்திற்காக வாங்க, இல்லை என்றால் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனசுடையவங்க எல்லாம் ஊழியத்திற்கு வாங்க அப்படின்னு, ஒருவே அப்படி இல்லாவிட்டால் கூட ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய விதத்துல தேவனோடு அதிகமாக நேரம் உறவாடுகிறவர்கள், பைபிள் அதிகமாக வாசிக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஊழியத்திற்கு வாங்க அப்படின்னு தான் இந்த வேத புத்தகத்திலே இந்த வசனம் எழுதியிருக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் என்ன தேடுறார் அப்படின்னா, ஊழியம் செய்வதற்கு அவருடைய கனமான வேலைக்கு திறப்பிலே நிற்பதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பிசாசு துரத்துறவனை கத்தர் எதிர்பார்க்கல, இல்லை ஒரு பெரிய ஜப வீரன்மா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடலை. வேத வசனத்தில் பயங்கரமாய் தெளிவுள்ள பயங்கரமாய் பிரசங்கம் பண்ணுகிற ஒருத்தரை ஆண்டவர் கூப்பிடலை. திறப்பிலே நிற்கிறதற்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுகிறார், ஒரு மனுஷனை தேடுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த வசனத்தை வாசிக்கும் போது. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து திறப்பிலே நிற்கிறதுக்கு ஒரு பரிசுத்தவானை தேடினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஒரு ஜப வீரனை நான் தேடினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஒரு விசுவாச வீரனை நான் தேடினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனா ஆண்டவர் யாரை தேடுறாராமா,
ஒரு மிகப்பெரிய உன்னதமான அந்த ஊழியத்திற்காக ஆண்டவர் தேடுகிறது யாரை தேடுறாருன்னா, மனுஷனை கத்தர் தேடுறாரு, மனுஷனை ஆண்டவர் தேடுறாரு. அப்போ இந்த வசனத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஜப வீரனாய் மாறுகிறது அடுத்தது, ஒரு மனிதன் வேத வசனத்திலே தேறினவனாய் மாறுவது அடுத்தது, ஒரு மனிதன் அபிஷேகத்திலே நிறைவது அடுத்தது. ஆனா இது எல்லாவற்றுக்கும் முதல்ல ஒரு மனுஷன் யாரா இருக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷனா இருக்கணும், ஒரு மனுஷனா இருக்கணும். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஜெபிக்கிறவராக ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மணி நேரமாய் ஜெபிக்கிறார்கள், காலையிலிருந்து ஜெபிக்கிறாங்க, மத்தியானம் ஜெபிக்கிறாங்க, ஒரு மணி நேரம் அப்படி ஜெபிக்கிறாங்க, போன்ல ஜெபம் பண்றாங்க, இன்னும் ஜூம்ல ஜெபம் பண்றாங்க, இப்படி ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போல வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், செய்தி கொடுக்கிறவர்கள், வார்த்தையை தெளிவா பேசுறவங்க, அது நிறைய பேர் இருக்கிறாங்க. அபிஷேகத்தில் நிறைந்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஆவியானவர் அங்கலாய்ப்பு படுறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் மனுஷங்களா இல்லை, நிறைய பேர் மனுஷங்களா இல்லை, கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள் ஆனால் மனுஷர்களா இல்லை. இன்றைக்கு இந்த வேத வசனத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, திறப்பிலே நிற்கிறதற்கு ஆண்டவருக்கு ஆண்டவர் ஜப வீரன் வேணாம், நீ மனுஷனா இருந்தா போதும். இன்றைக்கு பல மணி நேரங்கள் ஜெபிக்கிறார்கள், பல மணி நேரங்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள், ஆனா நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற போர்வையில மனுஷனாவே இல்லை, மனுஷனாவே இல்லை. ஒரு மனுஷனுடைய சரியான குணங்கள், ஒரு மனுஷனுடைய சரியான வாழ்க்கை முறைகள் அவர்களுக்குள்ளே இல்லை. ஜெபம் பண்றேன்னா சொல்றாங்க, ஆனா அவங்களுக்குள்ள கசப்பு மாறல, பெரிய ஊழிய செய்றேன்னு சொல்றாங்க, ஆனா அவர்களுக்குள்ள எந்த மாற்றமும் வரல. அபிஷேகத்தில் நிறைந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் வர்றாங்க, ஆனா வெளியே வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. அறையில ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை, வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை. சோ மனிதர்களா இல்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த ஜெபத்துல ஆராதனையில இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபம் பண்றதெல்லாம் அடுத்தது, நீங்க அபிஷேகத்தினதெல்லாம் அடுத்தது, முதல்ல ஆண்டவரிடத்துல எதற்காக கேளுங்கன்னா, ஆண்டவரே என்ன ஒரு மனுஷனா, என்ன ஒரு மனுஷியா மாத்துங்க. முதல்ல நீங்க ஒரு மனுஷன் அப்படின்றத நீங்க மறந்துடவே கூடாது. அடுத்துதான் எல்லாமே, அடுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே. அந்த மனுஷனிடத்துல இந்த லிஸ்ட்ல இருந்து நிறைய பேர் எடுக்கப்படுறதுனாலதான் அவங்க ஜபத்துக்கு வலிமை இல்லை, அவங்களுடைய வார்த்தைகளுக்கு வலிமை இல்லை. சோ எல்லாருமே நம்ம எதை ஆண்டவரிடத்துல கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் முதல்ல ஒரு மனுஷனா மாறணும், ஆண்டவரே ஒரு மனுஷனா மாறணும். அதான் ஆண்டவரை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் தேவ குமாரனா இருந்தும், அவர் தேவ குமாரன், அவர் தேவ பிதா, ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி இந்த பூமியினுடைய ஜனங்களுடைய பாவத்திற்காக மரிக்க வரும்போது அவர் தேவனாகவே வந்திருக்கலாம், அவர் மனுஷனாக அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எதுக்கு மனுஷனா வரணும், அவர் கடவுள் அல்லவா? ஏன் மனுஷனா வராம தேவனாய் மட்டும் அவர் வந்திருந்தார் ஆனால் இன்னும் ஜனங்கள் அவரை அதிகமாய் தானே ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், குறைவா ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்கல்ல, நிறைய ஏற்றுக்கொண்டிருப்பாங்கல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் அவர் இந்த உலகத்துல மனுஷனாய் அவதரித்தார். சோ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மனுஷனா இருந்தாரு, மனுஷனா இருந்தாரு. எல்லாருடைய ஃபீலும் அவருக்கு புரிஞ்சிருச்சு, துக்கம் அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஆறுதல் இல்லாத ஜனங்களை அவர் ஆறுதல் படுத்துறதற்கு அவர் கடந்து போனார். இதெல்லாம் எதற்கு அடையாளம் அப்படின்னா, அவர் மனுஷனா இருந்தார். லாசருடைய வீட்டிலே போய் லாசரு மரித்து போன செய்தியை கேட்ட உடனே வேதம் சொல்கிறது, அவர் கண்ணீர் விட்டு அழுதார், அவர் துக்கப்பட்டார், அவர் அழுதார், அவருடைய மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன் அப்படின்னா, அவர் தேவன் மட்டுமல்ல, அவர் தேவ குமாரன் மட்டுமல்ல, அவர் மனுஷனாயும் இருந்தார். சோ ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எல்லாமே இருக்கு, ஆனா அவங்க மனுஷனா இல்ல, அவங்க மனுஷனா இல்ல, உங்க காணிக்க கொடுக்குறாங்க ஆனா அவங்க மனுஷனா இல்ல, ஊழிய செய்யறாங்க ஆனா மனுஷனா இல்ல. சோ இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, முதல்ல எனக்கு தேவை, நான் ஒரு மனிதன், நான் ஒரு மனுஷன்,
நான் ஒரு மனுஷனாக வாழணும் ஆண்டவரே. நான் வந்து இந்த வேதத்திலே அதை குறித்து தியானித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் என் இருதயத்தில் பல காரியங்களை பேசினார். அப்படின்னா மனுஷன் ஒன்று இருக்கிறது, தேவ மனுஷன் ஒன்று இருக்கிறது. முதலாவதாக மனுஷன், நீங்கள் மனுஷனாக இருந்தாதான் ஒரு தேவ மனுஷன் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்கு நீங்கள் போக முடியும். ஆனால் யார் ஒருவர் தேவ மனுஷன் என்கிற லிஸ்ட்டுக்கு வருகிறார்களோ அவர்கள் தான் ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் கத்தர் கேட்பார். அவங்க தான் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். அவர்களுக்கு தான் கத்தர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நேர்த்தியாய் செய்கிறவர். அப்போ நீங்க ஒரு நல்ல மனுஷனா இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா உங்களுக்குள்ள சில குவாலிட்டி தேவைப்படுது. இன்றைக்கு ஒரு மூன்று காரியங்களை வந்து உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா வேதத்திலே நல்ல மனுஷன், அவனை அந்த மனிதனை குறித்து அவன் ஒரு பெரிய அபிஷேகம் பெற்றவன், அவன் வரங்கள் உள்ளவன், அவன் அப்படி இல்லைனா அவனை குறித்து ஒரு பெருமையாய் வேதம் எதையுமே பேசாம அவனை சாதாரணமான ஒரு நல்ல மனுஷனாக வேதத்திலே காண்பிக்கிறது. அந்த நல்ல மனுஷனுடைய கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புன்றது சாதாரணமான பொறுப்பு அல்ல. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் அவனுடைய கையில கொடுத்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மனுஷனை தியானிக்க தியானிக்க என்னுடைய இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. ஆண்டவர் இவனுடைய கையில இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஏன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார்? அவன் ஒரு பெரிய அபிஷேகம் பெற்றவனோ, அவன் ஒரு பெரிய தீர்க்க தரிசியோ, இல்லையென்றால் அவனை குறித்து வேறு எதுவும் சொல்லப்படாம இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏன் கொடுத்தாரு அப்படின்னு நான் தியானிக்கும் போது நான் நம்புற நல்ல மனுஷனிடத்திலே இருக்கிற மூன்று குணங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மனிதனை குறித்து தான் நான் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம் வேதத்தை திறந்து. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே 19வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 1வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக ஆண்டவர் யாரை வச்சிருந்தார் அப்படின்னா இந்த யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். முதலாவதாக இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பிப்பதற்கு மரியாள் என்கிற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் மிக முக்கியமான பாத்திரம். அதே போல இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு இரண்டாவது ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் யார் அப்படின்னா இந்த யோசேப்பு என்கிற இந்த மனுஷனை தான் ஆண்டவர் இரண்டாவது தெரிந்து கொள்ளுகிறார். அவனை தான் அந்த மிகப்பெரிய பொறுப்பை கத்திர அவன் கையிலே கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா அவரை குறித்து சொல்லுகிறது நீதிமானாகிய ஒரு மனுஷன். ஒரு சாதாரணமான மனிதன் தான், ஆனால் அவன் ஒரு நீதிமான். ஸோ இவன்கிட்ட இருக்கிற அந்த கேரக்டரை குறித்து நம்ம ஒன்றுன்னா ஒரு மூன்று காரியத்தை நம்ம தியானிக்கலாம். அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த மூன்று காரியமும் எந்த தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் தான் மனுஷர்கள், அவங்க தான் மனுஷன். நம்பர் ஒன், முதலாவதாக அந்த 19வது வசனத்தை நம்ம வந்து வாசிக்கும் போது 1 அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். கவனிங்க, இந்த விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இப்பொழுது மரியாள் வந்து பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கிறார். அப்போ இந்த விஷயம் வந்து யோசேப்புக்கு இப்போ தெரில. உடனே இப்போ அவள் கர்ப்பவதியாக இருக்கிறதை இவன் கேள்விப்படுகிறான். கர்ப்பவதியாக இருக்கிறதை கேள்விப்பட்ட உடனே எப்பொழுது, அதான் இவங்க ரெண்டு பேரும் திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொண்ணு தான் இவருக்கு, இந்த மாப்பிள்ளை தான் இவருக்கு அப்படின்னு இவங்களை வந்து நிச்சயித்திருக்கிறாங்க. நிச்சயமாகி இதுவரைக்கும் கல்யாணம் முடியல. கல்யாணம் முடியாத போது இப்போ அவனுடைய நியூஸ்ல அவனுடைய காதுகளுக்கு ஒரு செய்தி வருகிறது. யார்
பெண் பார்த்து திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெண் வந்து கர்ப்பவதியா இருக்கிறாள். அந்த பொண்ணுடைய வயிற்றுல குழந்தை இருக்குது. நீங்க ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளால இதை எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து ரியாக்ட் பண்ண முடியும்? சமுதாயத்தில் யோசேப்புக்கு நல்ல பேர் இருக்கிறது. அவன் நீதிமானா இருக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய தான் நீதிமானா இருக்க வேண்டும் என்று எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். எல்லாருக்கும் அது தெரியணும், எல்லாருக்கும் அது வேணும், கண்டிப்பா நம்ம நீதிமான்களா தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுடையவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சாட்சியை விரும்புகிற ஒரு மனுஷன், சாட்சியை விரும்புகிற மனுஷன், இப்ப அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பெண் கர்ப்பவதியா இருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட உடனே நம்மளா இருந்தா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அதை விட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும்னு நினைப்போம். நான் அந்த தப்பு பண்ணல, நான் அந்த காரியத்தை செய்யவே இல்லையே, என்னாச்சு, நான் ஒரு நீதிமானா இருக்கும்போது எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா, எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா? நம்ம நிறைய பேர் அந்த மரியாதை குறித்து, அந்த பெண்ணை குறித்து ஒரு அவதூறான செய்தியை, இல்லையென்றால் நான் நல்லவன் அவள் கெட்டவள், நான் வந்து கடவுளுக்கு முன்னாடி நல்லவனா இருக்கிறேன், நம்மை நிரூபிக்கிறதற்காக அந்த பெண்ணை எந்த விதத்துல சொல்லுவதற்கும் நம்ம தயங்கவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறார், இந்த நீதிமானாகிய யோசேப்போ அவர்களை அவமானப்படுத்துவதற்கு மனதில்லாமல், அவமானப்படுத்துவதற்கு மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட ஆலோசனை பண்ணினான். அப்போ அவருடைய இருதயத்தில் என்ன அப்படின்னா, சரி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, என்ன பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிக்கல, ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நான் நினைக்கிறேன், என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அவங்கள நம்ம காயப்படுத்திடக்கூடாது, நம்ம காயப்படுத்திடக்கூடாது. நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் மனுஷனாக மாறணும்னா, நீங்கள் மனுஷனா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், நீங்க மனுஷனா மாறணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களிடத்துல இருக்க வேண்டிய முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க மற்றவர்களை காயப்படுத்தாத நபர்களாய் மாற வேண்டும், காயப்படுத்தாத நபர்களாய் மாற வேண்டும். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துல ரொம்ப கடினமானது என்ன அப்படின்னா, மனுஷங்களை காயப்படுத்துகிறவர்கள் அதிகமாயிட்டாங்க. ஜோம் பண்றாங்க, ஜோம் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க, ஆனா ஜோம் பண்ணிட்டு வெளியே வரும்போதே அவர்கள் யாரை காயப்படுத்த வேண்டுமோ அவர்களை அவர்கள் காயப்படுத்துகிறார்கள். அவங்க வார்த்தை காயப்படுத்துது, அவங்க வாழ்க்கை காயப்படுத்துது, அவங்க ஒவ்வொரு சொல்லும் அவங்களை காயப்படுத்துது. சோ நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நம்ம யாரையுமே காயப்படுத்த கூடாது அப்படின்ற இருதயத்தோட இருக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில, ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை யார் அப்படின்னா, யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, காயப்படுத்தவே மாட்டாங்க. நீங்கள் வேதத்துல பரிசுத்தவான்களை வாசிக்கும் போதுதான் தெரியும், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருந்த குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவர்கள் யாரையுமே காயப்படுத்துறதுக்கு அவங்க விரும்பல. தங்களை பல பேர் காயப்படுத்தினார்கள், தங்களுடைய வாழ்க்கையை சொல்லி காயப்படுத்தினாங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே காயப்படுத்தின பல மனிதர்கள், ஐயோ என்னை இவங்க காயப்படுத்திட்டாங்க, அதனால நானும் இவங்களை கண்டிப்பா காயப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவர்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசி காயப்படுத்தணும்னு அவங்க நினைக்கவே இல்லை, காயப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்க, ஆண்டவரே நான் யாரையும் என் மனசார என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, காயப்படுத்திடக்கூடாது, என் வார்த்தைகள் வந்து மனிதர்களை காயப்படுத்திடவே கூடாது, என்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்திடவே கூடாது. சென்னையிலே ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர், அந்த ஊழியர் தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது அவங்க சர்ச்சில் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு அவர் மேலே பயங்கரமான ஒரு வருத்தம். அப்போ அவரை திட்டணும் அப்படின்றதற்காக அவர் வீட்டுக்கு வந்துட்டார்.
வீட்டுக்கு வந்து வாசல்ல நின்று பாஸ்டர் வெளியே வர சொல்லி அவர் கத்துறாரு. பாஸ்டர் பயங்கரமா திட்டுறாரு, அப்படி இப்படி அதை இதை சொல்லி திட்டே இருக்கிறாரு. அப்போ இவர் திட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொண்டை அவருக்கு அடைக்குது, அந்த தொண்டை கட்டுது, அவரால் அடுத்து பேச முடியல. பாஸ்டருடைய கண்ணில் அப்படியே கண்ணீர் நிறைஞ்சிருக்குது. இது நடந்த சம்பவம் பாஸ்டர் உள்ள பாஸ்டர் அம்மாவை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏமா பிரதருக்கு தொண்டை கட்டுதுமா, கொஞ்சம் ஒரு டம்ளர் சுடுதண்ணி கொடுத்துருமா, பிரதருக்கு தொண்டை கட்டுது, ஒரு டம்ளர் சுடுதண்ணி கொடு. உடனே அந்த பாஸ்டர் அம்மா ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. குடிங்க பிரதர், இவருடைய கண்ணில் அப்படியே தார தாரையாக கண்ணீர் கொட்டுது. அப்போது நான் நம்புகிறேன், நீதிமான் யார் தெரியுமா, ஒரு மனுஷன் யார் தெரியுமா, யாரையுமே காயப்படுத்தாதவங்க தாங்க மனுஷன். ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படி இல்லை. நம்மளால் எத்தனை பேர் காயப்பட்டு அழுகிறாங்க, அவர்களை காயப்படுத்தி அவர்களை வருத்தப்படுத்தி அவங்க மனசை உடைச்சி நீங்கள் அதில் சந்தோஷப்படுவீர்களே. ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையாக நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. நீதிமான் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் வரணும் அப்படின்னா, ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக நீங்கள் மாறணும் அப்படின்னா, அநேகருடைய காயத்தை நீங்கள் கட்ட தான் செய்யணுமே தவிர, ஒரு நாளும் மற்றவங்களை காயப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துடவே கூடாது, உங்களுக்குள்ளே இருந்துடவே கூடாது. இதற்கு முன்பாக ஒருவேளை நீங்கள் எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம், இந்த செய்தியை கேட்கிறதற்கு முன்பாய் உன்னுடைய கணவனாரை நீ காயப்படுத்தி இருக்கலாம், அவர் செய்த குற்றத்தை சுட்டிக்காட்டி நீங்கள் காயப்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய மனைவியை சுட்டிக்காட்டி நீங்கள் காயப்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை சுட்டிக்காட்டி நீங்கள் காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு ஒரு தீர்மானத்தோடு போங்க, ஆண்டவரே இனி சாகிற வரைக்கும் என் வாயினால் யாரையுமே நான் காயப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை யாரையுமே காயப்படுத்தாத ஆண்டவரே அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுப்பீர்களே ஆனால், நான் நம்புறேன் ஆண்டு அவர் உங்களையும் எந்த லிஸ்ட்ல கத்தர் வைப்பார்னா, நீதிமான்கள் என்கிற லிஸ்ட்ல தான் கத்தர் வைப்பார் உங்களை, நீதிமான்கள் என்கிற லிஸ்ட்ல தான் கத்தர் வைப்பார். நீங்க இளைய குமாரனுடைய வாழ்க்கையை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே வாசிப்பீர்களே ஆனால், அங்கே ஒரு தகப்பனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகப்பன் யார் அப்படின்னா, தன்னுடைய மகன் தன்னை விட்டு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போய்விட்டான், துன்மார்க்கமாய் அதை செலவழித்து விட்டான், எல்லாம் விற்று எல்லாமே அவனுக்கு போயிருச்சு. ஆனா இப்போ தன்னுடைய தகப்பனாரிடத்தில் அதுக்கு மகன் திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது அவங்க அப்பா அவட்ட பார்த்து, தகப்பனே உமக்கு விரதமாகவும் பரத்திற்கு விரதமாக நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு அவங்க அப்பாட்ட போகும்போது, அவங்க அப்பா இத்தனை வருஷமா அவன் பண்ண தப்பு, தன்னிடத்துல வாங்கி கொண்டு போய் போன பணங்களை நஷ்டப்படுத்தி அவ்வளவு துரோகங்கள் தன்னுடைய தகப்பனுக்கு இழைத்திருந்தோம், ஆனா அவங்க அப்பா அவனுடைய மனச காயப்படுத்தவே இல்லைங்க. என்னை விட்டு இப்படி போயிட்டியே, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே, எனக்கு என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டியே, ஒரு வார்த்தை கூட அந்த தகப்பனார் மகனை காயப்படுத்தலை. ஆனால் நம்மளாக இருந்தால் நம்ம விட்டுருக்க மாட்டோம். நான் நம்புகிறேன், ஆண்டவரிடத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குணம் என்ன தெரியுமா, அவர் யாரையுமே காயப்படுத்தவே மாட்டார். ஆனால் நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணுறோம்ல, நம்ம நிறைய பேர் காணிக்க கொடுக்குறோம்ல, நம்ம நிறைய பேர் சர்ச்சில் முக்கியமானவர்களாக இருக்கிறோம்ல, நம்மளை கேட்டால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு நெஞ்ச தட்டிக்கிறோம்ல. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளேயே யாரையோ ஒருத்தரை காயப்படுத்தணுன்றதற்காக காயப்படுத்துகிற மாதிரி இந்த வார்த்தையை சொன்னாதான் இவங்க காயப்படுவாங்கன்னு சொல்கிறதுக்காக அந்த வார்த்தையை நீங்கள் பிளான் போட்டு திட்டம் போட்டு நீங்கள் யோசிச்சு வைக்கல. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வீக்னஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்க வாழ்க்கையில் அவங்க மிஸ் ஆன அவங்க கீழே விழுந்த அந்த ஒரே ஒரு காரியத்தை சொன்னாதான் அவங்க காயப்படுவாங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை பிளான் பண்ணி நீங்க அவங்களுக்கு முன்னாடி போய் சொல்லலை. நான் சொல்றேன், நீங்க நீதிமான்களுடைய லிஸ்ட்ல நீங்க வர முடியாது, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய லிஸ்ட்ல இருக்க முடியாது. நீங்க முதல்ல மனுஷனே இல்லைங்க, மனுஷனே இல்லை. ஸோ ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும், நான் இனி யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா
காயப்படுத்திடக்கூடாதுப்பா. நீங்கள் வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8 எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:3 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 8:3 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவள் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாக்கும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறியவான் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்னுடைய ஆண்டவருடைய சுபாவம் என் இருதயத்தை ரொம்ப அப்படியே வந்து சந்தோஷப்படுத்திடுச்சு. ஒரு ஸ்திரீயை வந்து விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆண்டவர் மேலே குற்றம் சுமத்தும்படியாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போது ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்குறாரு, சரி உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறியட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் தங்களுடைய மனசாட்சியிலே அப்படியே குத்துண்டு அப்படியே அந்த கல்லுகளை எல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. இப்போ அந்த ஸ்திரீ மட்டும் நிற்கிறாங்க. என் ஆண்டவர் நினைச்சா அவளை எந்த விதத்திலேயானாலும் காயப்படுத்தியிருக்கலாம். என்ன நீ இப்படி நடக்கிற, இப்படியா வாழ்றது? ஒரு பொண்ணு நல்லா வாழ வேண்டாம், ஒரு பொண்ணு உணர்வு இல்லை. இப்போ எல்லாரும் வந்து என்னட்ட வந்து நிற்கிறாங்கல்ல, எல்லாரும் இப்படி உன்னை குற்றப்படுத்துகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்குறீங்க. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அந்த சகோதரியை திட்டுவதற்கு, அந்த சகோதரி இடத்துல சொல்லுவதற்கு சகல உரிமையும் ஆண்டவரிடத்துல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவளை பார்த்து கேட்குறாரு, ஒருத்தருமே உன்னை குற்றவாளியாக தீர்க்கலையா? உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு யாருமே இங்கே இல்லையா? சரி, யாருமே தீர்க்கலை இல்லை, நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கலை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அந்த ஒரே ஒரு வார்த்தை அவ வாழ்க்கை முழுவதும் மாற்றி போட்டு ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவளாய் மாறினாள். ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவளாய் மாறினாள். சோ, தான் காயப்படுத்துவதற்கு தகுதி உள்ளவராய் இருந்தும், தான் காயப்படுத்துறதற்கு முடிந்தும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை என்ன பண்ணலைன்னா, காயப்படுத்தவே இல்லைங்க, காயப்படுத்தவே இல்லை. பிரதர், இயேசப்பாவுடைய குணம் உங்களுக்குள்ளே இருக்கா? சிஸ்டர், இயேசப்பாட்ட குணம் உங்களுக்குள்ளே இருக்கா? நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய வேணாம் சிஸ்டர். உங்கள்கிட்ட பணம் கேட்க வந்தவர்களுக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டாம். உங்கள்கிட்ட உதவி கேட்க வந்தவர்களுக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டாம். ஆனால் அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள காயப்படுத்தாமலாவது இருக்கலாம்ல. உங்கள்கிட்ட அவங்க உதவிக்கெல்லாம் வந்தாங்க, உங்கள்கிட்ட அவங்க ஹெல்ப் எல்லாம் கேட்டாங்க, என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாமே. ஆனால் அவங்க உதவி கேட்க வரும்போது, அவங்க தாழ்ந்து வரும்போது, அவங்கள குத்தி காமிச்சு, நீ சரியில்லை, நீ அப்படி போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, நீ இப்படி நடந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, உன் தலை மேலே சாபம் இருக்குது, உனக்கு அப்படியெல்லாம் நடக்குது, நீ சோம்பேறி, நீ என்னைக்குனாலும் அப்படி தான் போவ அப்படின்னு காயப்படுத்துகிற ஒரு வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுமையானால், நான் சொல்கிறேன், நீங்கள் நீதிமான்கள் என்கிற லிஸ்டில் நீங்கள் ஒரு நாளும் வரவே முடியாது. பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் மனுஷனே இல்லைன்ற, இல்லை இல்லை, யாரையுமே காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. ஹலேலூயா.
இது யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவனும் அப்படிதான், யாரையுமே காயப்படுத்துறதுக்கு விரும்பலை, காயப்படுத்துறதுக்கு விரும்பலை. தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், அவரும் அப்படிதான், யாரையுமே காயப்படுத்துறதுக்கே விரும்பல. யத்ரோ என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோ இந்த மோசையினுடைய மாமனார் தன்னுடைய பொண்ணை திருமணம் பண்ணிட்டு பாதி வழியில தன்னுடைய பொண்ணை அனுப்பி விட்டாரு. தன்னுடைய பொண்ணை குறித்து யோசிக்கவே இல்லை மோசை, தன்னுடைய மனைவியை குறித்து யோசிக்கவே இல்லை. ஆனால் தன்னுடைய பொண்ணும் கணவனாரும் பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி எத்ரோ அந்த பிள்ளைய அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தவங்கள பார்க்கறது கூட மோசைக்கு டைம் இல்லை. ஆனால் ஒரு விதத்தில் கூட எத்ரோ தன்னுடைய மருமகனை காயப்படுத்தவே இல்லை. உனக்கு எதுக்கு பொண்ணு கட்டி கொடுத்தேன், நீ ஊரில் வந்து அனாதையாக வந்த, நான் உனக்கு ஒரு பொண்ணை கொடுத்தேன்ல, அந்த பொண்ணை நல்லா வச்சு பார்க்க வேண்டாமா? நீ பெரிய உத்தியோகம் பார்க்குற, பெரிய பாஸ்டராக இருக்கிற, பெரிய ஊழியம் செய்கிற, ஊழியம் செஞ்சால் மட்டும் போதுமா? பாஸ்டராக இருந்தால் மட்டும் போதுமா? கட்டின பொண்டாட்டியை பார்க்க வேண்டாமா? ஒருவேளை உலகத்திலே இருக்கிற மனிதர்களாக இருப்பார்களே ஆனால் அதைத்தான் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் எத்ரோ மோசையை காயப்படுத்தினதா வேதம் சொல்லவே இல்லை. அதற்கு மாறாக சொல்கிறாரு, நீர் இவ்வளவு பாரத்தை சுமந்தா நீ சோர்ந்து போவீர், நீ ரொம்ப காலம் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது, அதனால ஒன்று பண்ணுங்க, உங்களுக்குன்னு லீடர்ஸை ஏற்படுத்தி அவங்களை அபிஷேகம் பண்ணி அவங்க காரியங்களை விசாரிக்கட்டும், முக்கியமான காரியங்களை நீங்க விசாரிங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றாரு. அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்றதற்கு ஆண்டவரும் பர்மிஷன் கொடுக்குறாரு. உன் மாமனார் சொன்னதை கேட்கணும் அப்படின்லான்னு சொல்லலை, அதை செய்யணும்னு ஆண்டவர் சொன்னாரு. அது கர்த்தருடைய பார்வைக்கு அது அது தகுந்ததாய் கண்டது. அப்போ இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் மனுஷனாக மாறணும் அப்படின்னா, நீங்கள் நீதிமான்கள் என்ற லிஸ்ட்டில் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இதுவரையும் நீங்கள் எத்தனை பேரை காயப்படுத்துறீங்கன்னு தெரில, ஆனால் இனி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் யாரையுமே காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்க ராஜா. அவங்களுடைய காயத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறவர் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. உண்மையிலே பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் பிள்ளையை சொல்றேன், காரணமே இல்லாம அப்படின்னா, நான் அவங்களை காயப்படுத்தல, எந்த விதத்திலும் அவர்களை நான் காயப்படுத்தணும் நினைக்கவும் இல்லை. ஆனா என்னமோ தெரியல, சூழ்நிலைகள் வந்து அவர்கள் என்னால காயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவங்க வந்து காயப்பட்டாங்க போல, தெரியாம நான் காயப்படுத்தல, ஆனா அவங்க மனசுலயே இவங்களால நம்ம காயப்பட்டுட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆனா அந்த எண்ணத்தை அழிப்பதற்காகவே பல நாட்கள் போராடினவன் நான். இல்ல, நம்மளால ஒரு மனுஷன் வருத்தப்படக்கூடாது, நம்மளால ஒரு மனுஷன் காயப்படக்கூடாது, அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவர்கள் தான் கர்த்தர் சமூகத்துல நீதிமான்களா இருக்க முடியும். ஹலேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ராஜா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் யாரையும் காயப்படுத்தாம இருக்க ஒரு கிருபையை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. ஆமென். நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய மதிப்புக்குரிய பெரிய ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷன், அவர்கள் மாவட்டம் மாவட்டமாக பிரேயர் நடத்துவார்கள். அப்போ ஒரு மாவட்டத்தில் அவர் பிரேயருக்காக அவர் போகும்போது, பொதுவாக அந்த மாவட்டத்திலேயே இருக்கிறதுலே ஒரு பெரிய திருச்சபை பாஸ்டரை போய் பார்த்து அந்த பாஸ்டர் இடத்துல போய் கவுன்சிலிங் பண்ணி அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணி அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் அந்த மாவட்டத்தில் பிரேயர் நடத்துவாங்க. அப்போ இவர் அவருடைய டீமை வந்து அனுப்பி விடும்போது அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் இவரை குறித்து ரொம்ப தப்பாக பேசியிருக்கிறாங்க. என்ன, எதுக்கு இந்த ஊருக்கெல்லாம் வரான், அவங்க வந்து ரொம்ப மோசமான ஆள், அவர் பொய்க்காரர், அவரெல்லாம் என் ஊரில் வர்றதுக்கு வந்து நான் விரும்பலை அப்படின்னு எல்லாம் சொல்லி, நாங்கள் எந்த கோஆப்ரேட் பண்ண மாட்டோம், நீங்கள் வேணால் பண்ணுறத பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் இந்த விஷயத்தை வந்து அந்த தேவ மனுஷனிடத்தில் அவங்களுடைய டீம் சொல்கிறாங்க, ஐயா நான் இந்த மாதிரி போய் அவரை பார்த்து பேசணும், அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, நீங்கள் கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு, அவரால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நீங்கள் வேணால் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டாரு, அப்படியே அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு அவன் எதுவுமே காமிக்காமல் போயிட்டாராமா. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது, கன்வென்ஷன் ஒழுங்குபடுத்தப்பட்டது, அந்த ஊரில் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டேஜில் வந்து முதல் வார்த்தை அந்த பரிசுத்தவான் எழுமினுன்னு என்ன சொன்னது தெரியுமா, அந்த குறிப்பிட்ட அந்த நபருடைய பெயரை சொல்லி, அவர் இந்த பட்டணத்தில் அவர் தான் பெரிய ஊழியக்காரர்,
அவர் தானே ஆயிரக்கணக்கான பேரை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய தியாகம் ரொம்ப பெருசு. அந்த பரிசுத்தவான் நின்ன இந்த மண்ணில், அந்த பரிசுத்தவானுடைய தரிசனம் பெற்ற இந்த ஊர்ல நான் இந்த மேடையில நிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் அல்ல, அவருடைய கரையம்தான் இந்த பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செய்தியை ஆரம்பித்தாராம். கூட இருந்தவங்க அத்தனை பேரும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்களாம். ஒரு நிமிஷம், சே, இதுதாயா தேவ மனுஷன், இதுதாயா தேவனுடைய பிள்ளை, இதுதாயா ஒரு நீதிமான், இதுதான் நீதிமான், இதுதான் மனுஷன். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அப்படி காயப்படுத்தின மனுஷனை அவ எப்படி காயப்படுத்திருப்போம், எப்படியெல்லாம் காயப்படுத்திருப்போம். இல்ல, நீதிமானுடைய முதல் குவாலிட்டி, மனுஷனுடைய முதல் குவாலிட்டி, யாரையுமே காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. யாரையுமே, இந்த செய்தி யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, ஆனா நான் உங்களை ப்ளீஸ் தயவு செய்து சொல்றேன், நீங்க யார காயப்படுத்துறீங்களோ, உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த செய்தி முடிக்கும் போது தயவு செய்து உங்களுடைய நீங்க படுத்தின காயத்திற்கு நீங்க தான் கட்டு போடணும். நீங்க தானே அவங்களை காயப்படுத்துனீங்க, சரி, காயப்படுத்தினவங்களை காயத்தை ஆற்றிடுங்க. சரி, அவங்களுக்கு ஒரு இப்போ ஒரு சாரியாவது சொல்லுங்க, நான் உன்னை காயப்படுத்திட்டேன், இனி உன்னை காயப்படுத்த மாட்டேன், இனி அவர்களுக்கு எதிராய் பேசுவது, அவர்களை வைத்து கொண்டு பேசுவது, இல்லைன்னா அவர்களை குறித்து மற்றவங்க இடத்துல பேசுறது, அவங்க காயப்படுற மாதிரி நடந்துக்கிறது வேண்டவே வேணாம். அது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு தகவே தகாது. உங்களை 1000 பேர் காயப்படுத்தலாம் ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை நிறைய பேர் காயப்படுத்தலாம். என்னை இப்படியெல்லாம் காயப்படுத்துறாங்களே, நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளை உங்களை காயப்படுத்த கர்த்தர் உங்க காயங்களை கட்டிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு காயப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு நிறைய பேருடைய காயங்களை கட்ட போகிறீர்கள் என்கிறத நீங்க மறந்துடாதீங்க. உங்களை மனுஷங்க காயப்படுத்தட்டும், நல்லதுதான். என் வாழ்க்கையில நான் நம்புறேன், இத்தனை வயதிற்குள்ளே என்னை காயப்படுத்தினவர்கள் ஆயிரக்கணக்கான பேர், ஆனா நான் எவ்வளவு தூரம் காயப்பட்டேனோ அவ்வளவு தூரம் அநேகருடைய காயத்தை ஆற்றுவதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துறதை நான் பார்க்கிறேன். சோ, நான் காயப்படுறது கெட்டதுக்கு அல்ல, அநேகருடைய காயத்தை ஆற்றுவதற்கு. அதனால ஊர்ல இருக்கிற யார் வேணாலும் நம்மளை காயப்படுத்தலாம், யார் வேணாலும் அசுத்தமா பேசலாம், ஆனா நீங்க யாரையும் காயப்படுத்திடாதீங்க. சமீப காலத்தில் ஒரு இடத்துல போய் நிற்கும்போது ஒருத்தர் என்னை பார்த்து சொல்கிறாரு, அப்படியே ரொம்ப அசால்ட்டா, அப்படியே சீப்பா, உங்களுக்கு என்ன அடுத்தவங்களுடைய பணத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்கும் பாருங்களேன், அடுத்தவங்களுடைய பணத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்றார். முன்னாடி அவ்வளோ பழக்கமான நபர், அவ்வளோ தெரிஞ்ச நபர், அப்படி சொல்கிறாரு. உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வந்துச்சு, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உடனே ஆண்டுடைய சமூகத்தில், ஓகே, ரைட் ரைட், ஆமேன். அப்போ அவர் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் கூட இருக்கிற ஒருத்தர் திட்டுறாரு, பிடிச்சி, ஏய், என்னடா பேசிட்டு இருக்க, தேவையில்லாமல் பேசாத, ஃபாதர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு அப்படின்னு அவர் திட்டுறாரு. ஆனால் நான் வந்து ஒரு வார்த்தையுமே சொல்லலை, அவங்கள வந்து விசாரிச்சு அவங்கள ஒரு காயமும் படுத்தாம நான் வெளியே வந்தேன். ஆனால் நான் நம்புறேன், அவர்கள் என்னை காயப்படுத்தும் போது நான் நினைப்பேன், அந்த காயங்கள் தான் அநேகருடைய காயத்தை கட்டுவதற்கு மருந்தாய் வெளிப்படுகிறது. ஆமேன். என்ன யார் வேணாலும் காயப்படுத்தலாம், ஆனால் நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன்னா, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்கள் அவனை படுத்தின காயம் கொஞ்சம் அல்ல, நிறைய காயப்படுத்தினார்கள். இதோ சொப்பனக்காரன் வருகிறான், காயப்படுத்தினார்கள் அவனை, எத்தனையோ காயப்படுத்தின போதிலும், ஆனால் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை ஆதரித்து அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்து ஊரை கொடுத்து அவங்கள சுகமாக தான் வச்சிருந்தானே தவிர அவங்கள காயப்படுத்தவே இல்லை. ஈசாக்கை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவனை வெறுத்து பகைத்து ஒதுக்கினார்கள். இப்பொழுது அவனிடத்துல வருகிறார்கள், அவன் சொல்றான், என்னை இவ்வளோ காயப்படுத்திட்டீங்களேப்பா, இவ்வளோ காயப்படுத்திட்டீங்களே, இல்லை தெரில, தெரியாமல் காயப்படுத்தி, ஓகே. அவர்களை குறித்து வேதம் சொல்லுது, ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். ஸோ இன்றைக்கு தீர்மானம் எடுப்போமா, ஆண்டவர் உள்ளத்தில் பேசுறாரா, சொந்த மனைவியை காயப்படுத்துகிற புருஷனே, சொந்த கணவனாரை காயப்படுத்துகிற மனைவியே, இல்லை காயப்படுத்தவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு நீதிமான் அப்படின்றவங்க யாரு, இல்லைனா மனுஷன் அப்படின்றவங்க யார்,
அந்த அவங்களுடைய இருக்கிற குவாலிட்டி என்ன அப்படின்றதை குறித்து ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். அதே அதிகாரத்தில் நம்ம 1 அத்தையுள்ள சுவிசேஷம் 1 25 வசனத்தை குறித்து வாசிக்க போகிறோம். இந்த மனுஷனை குறித்து ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 வசனத்தை நம்ம வாசிக்க அவன் 24-25 வாசிக்கலாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். நன்றாய் கவனிங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்திருந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். இப்போ பரிசுத்த ஆவியினால அவங்க கர்ப்பம் தரிக்கப்பட்டாச்சு. உடனே தள்ளி விடணும்னு நினைக்கும் போது ஆவியானவர் யோசேப்பிட்ட பேசுறாரு, வேணாப்பா, இது சாதாரணமான குழந்தை அல்ல, ஆண்டவர் தான் பிறக்க போறாரு. எல்லா வார்த்தையும் சொல்லியாச்சு. அடுத்த நிமிஷத்துல வேதம் சொல்கிறது, அவளை தனக்குரிய தன்னை மனைவியாய் சேர்த்து கொண்டு குழந்தை வயிற்றுல உண்டாகி எப்படி 1 இல்லைனா 9 இந்த 9 வேதம் சொல்லுகிறது அவளை அறியாதிருந்தான். அவங்க சரீரத்தை அவன் தொடலை, அவன் சரீரத்தை அவங்க தொடலை. ஏன் அப்படின்னா, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த யோசேப்பு நீதிமான் என்கிற பெயரை, ஒரு மல்ல மனுஷன் அப்படின்ற பெயரை எப்படி வாங்கினான் அப்படின்னா, வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அவனுடைய தியாகம்தான் அவனை நீதிமான் என்கிற ஒரு லிஸ்ட்ல அவனை கொண்டு வந்து வச்சிருச்சு. இது சாதாரணமான தியாகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மனைவி பக்கத்துல இருக்கிறாங்க, தன்னுடைய எத்தனையோ நாட்கள் கற்பனைகள் கூட இருக்கலாம். திருமணமாக போகிற புதிதான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நிறைய கற்பனைகளோடு வாழ்வார்கள். அவர்களுடைய சந்தோஷம், அவருடைய மனசு மகிழ்ச்சி, இன்னொருத்தருடைய குழந்தையை வயிற்றுல சுமந்திருக்கிறார்கள், கடவுளுடைய குழந்தையா இருந்தாலுமே அப்படியெல்லாம் நிறைய நிறைய யோசிக்கிறதுக்கு வழி இருக்கிறது. எப்படி வேணாலும் யோசிக்கலாம் இல்ல மனுஷன், இல்லைன்னா எத்தனை நாட்கள் தான் அப்படி இருக்கிறதுக்கோ. ஓகே, பரிசுத்தாவியானவராலே கற்பம் தரிக்கட்டும், அது ஓகே. அதுக்காக நான் வந்து என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நான் தியாகம் பண்ண முடியாது இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, இல்லை, முதற் பெயரான குமாரனை பெரும் அளவுக்கும் அவன் அவளை அறியாதிருந்தான், தொடவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு மிகப்பெரிய தியாகி. அப்போ ஒரு உண்மையான ஒரு மனுஷனா மாறணும்னா, ஒரு நீதிமானாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், நீதிமான்கள் என்கிற லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தியாகிகளாய்தான் இருக்க வேண்டும். தியாகத்தாண்ட அவர் விரும்புறார். தியாகம் இல்லாத ஒரு தகப்பனார் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. தியாகம் இல்லாத ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளைகளை சரியாய் வளர்த்த முடியாது. எல்லா உயர்வுக்கும் எல்லா வெற்றிக்கும் பின்பாக இருக்கிறது என்ன அப்படின்னா, தியாகம் தாங்க பின்னாடி இருக்கணும். நான் ஏன் தியாகம் பண்ணணும்? நான் எதற்காக என்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டு கொடுக்கணும்? எனக்கு எதற்காக நான் ஏன் சந்தோஷத்தை விட்டு கொடுக்கணும்? நான் எல்லாம் அப்படி சந்தோஷத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஏன் மகிழ்ச்சியை யாருக்காக தியாகம் பண்ண மாட்டேன்? நான் அப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே, நான் நம்புறேன், யாரையுமே நீங்கள் உருவாக்கவே முடியாது. தியாகம் இல்லாத ஒரு மனுஷன் யாரையுமே உருவாக்க முடியாது. தியாகம்தான் அநேகரை உருவாக்க முடியும். தியாகம் பண்ணணும். ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் தியாகம் பண்ணுகிறவர்களா இருந்தால், நான் நம்புறேன் உங்க தியாகத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுக்காம இருக்க மாட்டார். நீங்கள் என்ன தியாகம் பண்ணுகிறீர்களோ அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுடைய தியாகத்தை பார்த்து வெற்றியை தருகிற ஒரு நல்ல தெய்வம். அப்போ நீதிமான்களுக்கு தேவையான சத்தியம், சில நேரங்களில் நம்ம பல இடங்களில் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முன்பாக, அவர்களுக்கு ஜெபிக்கிறதற்கு முன்பாக முன்னாடி எது நிற்கணும் அப்படின்னா, ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம், சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம், எல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா, தியாகம் மட்டும் பண்ண முடியாது.
இல்லை நம்முடைய பட்டணத்திலே நம்முடைய தேசத்திலே வந்து இவ்வளோ பெரிய ரட்சிப்பு நம்முடைய பட்டணங்களுக்கு கிடைக்கிறதற்கு பரிசுத்தவான்கள் ஜெபித்ததுனால அல்ல, பரிசுத்தவான்கள் பிரசங்கம் பண்ணினதுனால மட்டும் இல்லை, பெரிய பெரிய மிஷனரிகள் நம்முடைய தேசத்தில் வந்து அவங்க ஜெபம் பண்ணது உண்மை, அவங்க ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தது உண்மை. ஆனால் அதை விட அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவர்களுடைய தியாகம்தான் இன்றைக்கு அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய ரத்தம், அவர்களுடைய சரீரத்தில் விழுந்த ஒவ்வொரு அடிகளும் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே தவிர வெறும் ஜபம் மட்டும் இல்லை, ஜபம் மட்டும் இல்லை, வெறும் ஊழியம் மட்டும் இல்லை. இன்னைக்கு வெறும் ஊழியம் மட்டும்தான் நடக்குது, ஜபம் மட்டும்தான் நடக்குது, ஆனால் தியாகம் எங்கேயோ போயிடுச்சு. கர்த்தாவே எனக்கு ஒரு கிருபை தாரும், நான் யாராய் மாற விரும்புகிறேன் என்றால் ஆண்டவரே நான் ஒரு தியாகியாய். ரூத்தை குறித்து வேதம் ஒரு நல்ல மனுஷி அப்படின்னு சொல்லுது, ரூத்தை குறித்து ஒரு நீதிமானுடைய லிஸ்ட்ல ரூத் வைக்கப்படுகிறார். காரணம் வேற எதுவுமே இல்லை, தன்னுடைய இளம் வயது, தன்னுடைய தான் இழந்ததை போலத்தான் தான் இழந்தது கணவனாரை மட்டும் தான் இழந்திருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய மாமியார் இழந்தது தன்னுடைய ரெண்டு மக்களையும் தன்னுடைய கணவனாரையும் இழந்திருக்கிறார். தன்னுடைய இழப்பை விட மாமியாருடைய இழப்பு ரொம்ப பெருசு, ஐயோ பெரியது. கணவனான இழந்த எனக்கே இப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பிள்ளைகளை இழந்து கணவனாரை இழந்த என் மாமிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்றதுக்காக நினைக்கிறார். பரவாயில்ல மாமி, நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நான் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன், அதை குறித்து நீங்க பேச வேண்டாம். இல்லப்பா, உன் தங்கச்சி அப்படி போயிட்டா இல்ல, அழகா முத்தமிட்டு போயிட்டா, அவ வாழ்க்கையை தெரிஞ்செடுத்தா நீயும் உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குல்ல, நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? இல்ல, செத்தாலும் உங்க கூட தான் நான் சாவேன், வாழ்ந்தாலும் உங்க கூட தான் வாழ்வேன். அப்படி ஒரு தியாகத்தை அன்றைக்கு அவர்கள் தன்னுடைய கையில எடுத்ததும் இல்லாம ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வந்ததுக்கு பிறகு ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, இப்ப சாப்பிடறதுக்கு வழி இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறது யார் தெரியுமா? மம்மி இந்த ஊர் எனக்கு தெரியாது, இந்த ஊர்ல உள்ள ஆட்களும் தெரியாது, வாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகலான்னு சொல்லல, இவங்க தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. நீங்க வீட்டுல இருங்க, உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன், உங்களுக்கு நல்ல சாப்பாடு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மருமகள் வேலைக்கு போய் ஆண்டவர் பார்த்துட்டாரு. நகோமியால ரூத்த ஆசீர்வதிக்க முடியுமோ முடியாதோ, ஆனா தியாகத்தை பார்க்கிற கர்த்தர் ரூத்த ஆசீர்வதிக்கிறது உண்மை உள்ளவராயிருந்தால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உங்க குடும்பத்திற்காக விழுந்து விழுந்து நீங்க உழைக்கலாம், நீங்கள் பெரிய தியாகிகளா இருக்கலாம், ஆனால் உங்கள் தியாகங்கள் மதிக்கப்படாததா இருக்கலாம். என் குடும்பத்திற்காக, என் குடும்பத்திற்கு, என் மாமிக்காக, என்னுடைய மாமனாருக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு தியாகம் பண்றேன், என் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டேன், என் எதிர்காலத்தையே அதுக்காக வீணடிச்சிட்டேன், ஆனா ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட இல்லை அப்படின்னு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இல்லை, ஆண்டவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறந்துவிட அநீதி உள்ளவர் அல்ல, அவருடைய கையிலே உங்களுடைய தியாகங்கள் இருக்கிறது, நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவர் தியாகத்தை பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு அவர் தியாகமானார், அவருடைய தியாகம் தான் நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நின்றுக்கிறோம். ஸோ ஒரு நீதிமானுடைய இரண்டாவது ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்க யாரா இருக்கணும் அப்படின்னா அவங்க தியாகியா இருக்கணும். அவங்க ஒரு பொருளை தனக்கு இருக்கிறத கூட வச்சுக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தியாகியா இருக்கணும். ஓகே ஓகே, இந்த குணம் வரணும்னு நான் இந்த செய்தியை தியானிக்கும் போதெல்லாம் ஆசைப்படுறேன். நீதிமானாகிய இந்த யோசேப்பு அப்படி என்ன பார்த்தா ஆண்டவர் கூப்பிட மாட்டாராமா? நீதிமானாகிய பென்ஸ் அப்படின்னு கூப்பிட மாட்டாரா? இந்த செய்தியை நான் தியானிக்கும் போதெல்லாம் அப்படிதான் நினைக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டே ஆண்டவரே என்னையே அப்படி நீங்க கூப்பிடணும் ஆண்டவரே. நான் முதல்ல ஊழியக்காரன்றது அடுத்தது இருக்கட்டும் ஆண்டவரே, நான் ஒரு பாஸ்டர்ன்றது அடுத்தது இருக்கட்டும் ஆண்டவரே, ஆனா ஃபர்ஸ்ட் நான் ஒரு மனுஷனா இருக்கணும் ஆண்டவரே, நான் ஒரு தேவ மனுஷனா இருக்கணும் ஆண்டவரே. அதனால எனக்கு ஒண்ணு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு போற இடத்துலலாம் ஒரு கிருபை வேணும், எனக்கு ஒரு தியாகத்தை, எனக்கு ஒரு தியாகத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. பத்து பேர் அப்படியே உட்காந்து சாப்பிட்ற இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் போய் சர்வ் பண்ணிட்டே இருப்பார் பாருங்களேன், அதாங்க தியாகம். எல்லாரும் உட்காரும்போது ஒருத்தர் மட்டும் கொண்டு போய் தண்ணி எடுத்துட்டு கொண்டு போய் வைப்பாங்க பாருங்களேன், அந்த கேரிங் நேச்சராக இருப்பார் பாருங்களேன், சே தியாகம். அப்படியெல்லாம் சிலரை பார்க்கும்போது அப்படியே ஆசையாக இருக்கும். அந்த குணங்கள் நமக்கு வராதா? நான் சொல்கிறேன், அப்படி பத்து பேர் இருக்கிற லிஸ்ட்டில் ஆண்டவருடைய பிள்ளையே நீ இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் இருக்கணும். யாராவது என்ன நீ சாப்பிடலையாப்பா? நான் சாப்பிட்றேன், சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க.
ஆனால் நம்ம நிறைய பேர் பக்கத்தில் யாரையுமே பார்க்க மாட்டோம். யாரை குறித்து நமக்கு கவலை இல்லை. என் வாழ்க்கை நிறைய வரணும், என் வயிறு நிரம்பணும், என்னுடைய காரியம் திருப்தி ஆகணும், நான் நல்ல சந்தோஷமான ஒரு இடத்துல இருக்கணும், நான் ஒரு சூப்பரான இடத்துல இருக்கணும், எனக்கு டயர்ட் இருக்கக்கூடாது, எனக்கு அலைச்சல் இருக்கக்கூடாது, நான் எதையுமே நான் இது பண்ண மாட்டேன், எதையுமே நான் பார்க்க மாட்டேன், எல்லாமே எனக்கு சரியாக இருந்தால் தான் வாழ்வேன், எனக்கு பக்காவாக இருந்தால் போதும், நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துங்க, நீங்கள் எப்படி வேணாலும் வாருங்க. சுயம் எப்பொழுதும் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் எனக்கு மட்டும்தான் வாழ்க்கை, எனக்கு மட்டும்தான் எதிர்காலம், நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும், நான் மட்டும்தான் சொகுசா இருக்கணும், அப்படிப்பட்டு நினைக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதை விட்டு விட்டு இன்றைக்கு யார் ஒரு தேவனுடைய பிள்ளை சரி எந்த சூழ்நிலையிலும் தியாகம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹலேலூயா. கைய மேல உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல கேட்க முடியும், ஆண்டவரே எனக்கு ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஊழியன்ற தியாகம் தான் ஆண்டுடைய பிள்ளையே. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்கிறது, அவ்வளவு செல்வந்தனாய் அவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்த அந்த மனுஷன், ஆனால் திடீரென்று ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்ததற்கு பிறகு பல பாடுகளை பாடுகிறார், துடைத்து போடுகிற அழுக்கை போல இருக்கிறார். அவர் ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவரும் அவருக்கு முன்பாக இல்லை. சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார், பசியோடு இருக்கிறார். நான் பசியாயிருந்தேன், பட்டினியாயிருந்தேன், ஒரு ராப்பகல் முழுவதும் நான் கப்பர் பிரயாணத்தில் இருந்தேன். இப்படி பல பாடுகளை பாடுகிறார், ஆனாலும் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். அப்படி வாழ்ந்தார். அதனால தான் இன்றைக்கு பெரிய அப்போஸ்தலன் நமக்கு முன்பாக நிற்கிறார். ஸோ எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, டடி என்னை ஒரு தியாகியாய் மாற்று, என்னை ஒரு தியாகியாய் மாற்று, என்னை ஒரு தியாகியாய் மாற்று. ஹலேலூயா ஹலேலூயா. அவர் தேவனுடைய குமாரன், அவருக்கு சகலமும் உண்டு, ஆனாலும் நமக்காக அவர் தியாகமானார், நமக்காக அவர் தியாகமானார். ஹலேலூயா. நம்பர் த்ரீ, மூன்றாவதாக இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் நீதிமான் என்கிற பெயரை, இல்லை என்றால் ஒரு மனுஷன் அப்படின்ற பெயரை அவன் வாங்குவதற்கு மூணாவது காரணம். நம்பர் ஒன், முதலாவது, நீதிமான்கள் என்கிற பெயரை நீங்கள் வாங்க வேண்டுமே ஆனால் நீங்கள் யாராக இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தியானித்தோம் அப்படின்னா, முதலாவதாக காயப்படுத்தாதவங்களாக இருக்கணும். யாரையும் நம்ம காயப்படுத்த. நம்பர் டூ, ரெண்டாவது, நம்ம தியாகிகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இவரிடத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்னா, இந்த யோசேப்பை குறித்து நீங்கள் ஒன்றாம் அதிகாரம் அதே 24 வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால் வாசிக்கலாமா? மத்தியில் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் 24 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளை இட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சி. கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளை இட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. அப்படின்னா ஏற்கனவே அவர்களுடைய உள்ளம் உடஞ்சு போயிருக்குது, என்ன நடக்கும்னு தெரியல. ஆண்டவர் அவங்களை பலப்படுத்திட்டாரு, அவருடைய வயிற்றில் இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய மீட்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தேவ ரட்சகர் பறக்க போகிறார். அதற்கான கர்த்தர் அவங்களை தெரிந்து கொண்டார். ஒரு பக்கத்தில் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு ஒன்று தேவைப்படுது. கண்டிப்பாக தன்னுடைய தகப்பனாரை புரிய வைக்க முடியாது, தன்னுடைய குடும்பத்தை புரிய வைக்க முடியாது, சுற்றி இருக்கிற ஜனங்களை புரிய வைக்க முடியாது. ஸோ இவர்களுக்கென்று இருக்கிறது ஒரே ஒருத்தர், இப்பொழுது யோசேப்பு மட்டும்தான். இப்போ அவரும் புரிஞ்சுக்கல அப்படின்னா இவங்களால வாழவே முடியாது. இப்போ அவருடைய இருதயம் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. என்ன சொல்ல போறாரோ, எப்படி பண்ண போறாரோ, என்ன பதில் அவரிடத்துலேருந்து வரப்போகுதோ. ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த யோசேப்பு தன் மனைவியை சேர்த்து கொண்டு. அப்போ பலவிதமான கேள்விகளோட இருக்கிற மரியாளுடைய அந்த இருதயத்தில் இப்போ யோசேப்பினுடைய வார்த்தைகள் அவர்களை என்ன படுத்துது அப்படின்னா, உற்சாகப்படுத்துது, என்கரேஜ் பண்ணுது,
இல்லை இல்லை, இது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். இதை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. நீ கலங்கக்கூடாது. நீ ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி. எத்தனையோ பெண்கள் இருக்கும்போது ஆண்டவர் ஒன்றை மட்டும் தெரிஞ்சிருக்கிறாரு, என்கரேஜ். உலகம் என்ன பேசும், சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க, நண்பர்கள் என்னென்னமோ பேச போகிறாங்க. இனி இந்த பட்டணத்தில் வாழ்வது அவ்வளோ சுலபம் அல்ல, மனிதனுடைய முகத்தை பார்க்கறது அவ்வளோ சுலபம் அல்ல. எல்லாமே தெரிந்திருந்தும் யோசேப்பினுடைய வாயிலிருந்து மரியாளை பார்த்து புறப்படுகிற வார்த்தை என்கரேஜ்மெண்டான வார்த்தை மட்டும்தான். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்ல, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், நான் உன்னை இந்த பட்டணத்தில் இன்னொரு பட்டணத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவேன், உன் கூட நான் இருப்பேன், உன் பிரசவத்தில் நான் உன் கூட இருப்பேன். அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள். கவனிங்க, நீதிமான் யார், மனுஷனா நீங்க மாறணும் அப்படின்னா, எல்லாருக்கும் என்ன கேரக்டர் இருக்கணும் அப்படின்னா, என்கரேஜ் பண்ற கேரக்டர் உங்களுக்கு இருக்கணும். டிஸ்கரேஜ் பண்ற கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நீங்க உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைங்களே இல்லை. ஒருவேளை அவர்கள் செய்ய போகிறது தவறானதா இருக்குமே ஆனா கூட, அதற்கு அவர்களை சொல்லக்கூடிய விதத்துல தான் சொல்லணுமே தவிர, எடுத்த உடனே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆவியே செத்து போற மாதிரி பண்ணிடக்கூடாது, உடஞ்சு போயிடற மாதிரி பண்ணிடக்கூடாது. என்கரேஜ்மெண்ட்ல தான் நிறைய பேருடைய வெற்றியை நம்ம பார்க்க முடியும். மற்றவங்களை வெற்றியை பார்க்க முடியாது. எத்தனையோ பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நான் கடந்த நாட்களில் ஒரு சிஸ்டர் ரொம்ப அழகாக சாட்சி சொன்னார். அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு பதார்த்தத்தை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சே, இவ்வளோ நல்லா அழகாக பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஐயோ இல்லை ஃபஸ்ட்டு, நான் ஆரம்பத்தில் செய்யும்போது ரொம்ப நல்லா இல்லாமல் தான் செய்வேன், எனக்கு செய்யவே தெரியாது, எனக்கும் சமையலுக்கும் ரொம்ப தூரம். ஆனால் என்னுடைய கணவனார் வந்து நான் அன்றையிலிருந்து செய்ய ஆரம்பித்ததுலேருந்து எப்போ நான் செஞ்சாலுமே, நான் செஞ்சது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனால் அதை வாங்கிட்டு அப்படியே ரசித்து, நல்லா இருக்குப்பா நல்லா இருக்குப்பா நல்லா இருக்குப்பா, என்னமோ தெரில, அவர் அப்படி என்கரேஜ் பண்ணி சொன்னதே என்னை வந்து அப்படியே உருவாக்கிருச்சு. அப்படியே உற்சாகப்படுத்தி சொல்லும் போதே நான் நினச்சேன், இல்லை நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சே நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆண்டவர் அந்த கிருபை என்னைக்கு என் கையில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு நிறைய பேருக்கு வாயில் வராத ஒன்று என்ன அப்படின்னா, என்கரேஜ்மெண்ட்டு நமக்கு நிறைய நேரத்தில் வராது. நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு பழக்கமானவர்கள், நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டித்து, இது தப்பு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தவறல்ல. ஆனால் எப்பவுமே நீதிமானாக இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா, உற்சாகம் மட்டும்தான் படுத்தணும், உற்சாகம் மட்டும்தான் படுத்தணும். கர்த்தரும் கூட இருக்கிறாரு, கர்த்தரும் நடத்துவார். நோ நெகட்டிவ் வேர்ட்ஸ், நம்முடைய வாயிலிருந்து எதிர்மறையான எண்ணங்கள் யாருடைய வாழ்க்கையும் பார்த்து வரவே கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் ஒரு நாளும் குறைவாய் பேசுகிறவர் அல்ல, அவர் என்கரேஜ்மெண்ட் பேசுறவர் தான். நீ கீழே குழியில படுத்து கிடப்ப அவ்வளவு சோகத்துல இருப்பீங்க, இனி உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்ச நம்பிக்கையே உங்களுக்கு இருக்காது, எல்லாமே முடிஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுப்பாரு, அந்த ஒரே ஒரு வாக்கு தத்துவம் உங்களை எட்டாத உயரத்துல கொண்டு போய் வைக்கும். இல்ல, அவ்வளவு நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு யோசிச்சுட்டு இருந்த நீங்க அவ்வளவு பாசிட்டிவ் ஆயிருவீங்க. இல்ல, அந்த வாக்கு தத்துவம் கேட்டது உடனே உங்க சிந்தை பாசிட்டிவ் ஆகும், உங்க செயல் பாசிட்டிவ் ஆகும், உங்க எதிர்காலத்தை குறிச்ச ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வந்து நீங்க அப்படி எழுப்பி நின்றுருக்கீங்க. இல்ல, எத்தனை பேர் அப்படி எழுப்பி நின்றுருக்கீங்க. அப்படி நான்லாம் வந்து 2004 வருடம் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அந்த நாளில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பேசப்படுகிற அந்த வார்த்தை தான், அந்த அந்த பாஸ்டர் ஆராதனைக்கு இடையில் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, அதுதாங்க என்னை வாழ வச்சிருச்சு. அவ்வளவு நொந்து போய் உடஞ்சி போய், இனி எதிர்காலமே இல்லைடா அப்படின்னு ஆலயத்துக்குள்ளே போய் மூலையில் நின்று அந்த பாட்டை பாடி கை தட்டி அழுதுட்டே இருப்பேன். பலிபீடத்துலேருந்து ஒரு வார்த்தை வரும் பாருங்களேன், எனக்காகவே பேசுனது மாதிரி இருக்கும். அவ்வளவு சோர்ந்து போயிருக்கிற நான் அந்த ஒரே ஒரு வசனத்தினால அடுத்த ஒரு வாரம் மகிழ்ச்சியாக ஓடுவேன். இது என்னுடைய அனுபவம் அல்ல, இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுடைய நிறைய பேருடைய அனுபவம் இது. ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாரு,
எப்படியெல்லாம் கத்தர் தட்டி கொடுக்கிறாரு, உங்களை என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக எத்தனை பேரை கத்தர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவரை பாடுறா, இவரை பாடுறா, இவங்களை பாடுறா, இவங்களெல்லாம் நடத்தின நான் உன்னை நடத்த மாட்டேனான்னு கத்தர் எப்படியெல்லாம் உங்களை தட்டி கொடுக்கிறாரு. ஸோ கத்தரே உங்களை தட்டி கொடுக்கும் போது நீங்க ஏன் மற்றவங்களை தட்டி கொடுக்கல, நீங்க ஏன் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணல, அது உங்க வாயிலிருந்து வரவே வராதா, நல்லா நீங்க சொல்லவே மாட்டீங்களா, ஒருத்தரை புகழ்ற வார்த்தையை உங்களுடைய வாயிலிருந்து பார்க்கவே முடியாதா? சிலருக்கு அந்த வார்த்தை வரவே வராதுங்க, சுட்டு போட்டா கூட வரமாட்டீங்க. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை மனைவியை பார்த்து, கணவனை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து எப்படி எப்போது சொல்லியிருக்கீங்களா? அது அதுக்கு அது பழகவே இல்லையா நீங்க? சிலருடைய ஆவி அவிந்து போறதே அதனால்தான். சிலர் இனி இந்த குடும்பத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணத்துக்கு வர்றதே அதனால்தான். இவங்களுக்கு செஞ்சு செஞ்சு எண்ணத்தை தான் பார்த்தோம், ஒரே திட்டு தான் வாங்கினோம், ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்றது காரணமே அதான். ஏன் அப்படின்னா அந்த தட்டி கொடுக்குற அந்த சுபாவம் இல்லாமல் போயிடுச்சு, சுபாவம் இல்லாமல் போயிடுச்சு. இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க. நீங்கள் வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளலாமா? ஒன்று ராஜாக்கள் இதை வாசித்து நம்ம செவித்து முடிக்கலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே 4 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 19 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம். அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். அவன் விழித்து பார்க்கிற போது இதுதே தள்ளினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஹலோ, ஆண்டவர் எவ்வளவு என்கரேஜ் பண்றாருன்னு பாருங்க. இவன் வந்து ஆண்டவர் அவன் திட்டல, இதற்கு முன்பாக எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் அவன் மூலமாக செய்தார். இப்போ ஆனால் அந்த ஏசபேல் என்கிற அந்த பேசினதை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே மனசு உடஞ்சு போய் அப்படியே சூறை செடிகளை படுத்துக்கிறான். சரி, ஆண்டவர் ஒருத்தர் தான் தட்டி கொடுத்து எழுந்து போஜனம் பண்ணு சாப்பிட்றா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எழுந்திருந்து போஜனம் பண்ணி குடிச்சிட்டு திரும்ப படுத்துக்கிட்டாராம். அந்த அளவுக்கு மனசுக்குள்ள அவருக்கு வெறுப்பு, அந்த அளவுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற நெகட்டிவ் தாட்ஸ், எழும்பவே முடியல அவரால். ஆனா ஆண்டர் அதோட விடல, சரிப்பா கொஞ்ச நேரம் தூங்கு, அடுத்து திரும்பவும் கர்த்தரவனை தட்டி எழுப்பி விழிச்சு பார்த்தா தலைமாட்டில் அதே போல சுடப்பட்டு வச்சிருக்குது. அதை எடுத்து குடிச்சிட்டு அப்பதான் ஒருத்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீ படுத்து கிடக்க வேண்டிய இடம் இந்த இடம் இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் மிக பெருசு, எந்திரி. அந்த போஜனத்தினுடைய பலத்தினால் இரவு பகல 40 நடந்து போனானாமா. எந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை என்கரேஜ் பண்ணியிருக்கிறார். சோ நம்முடைய ஆண்டவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது. சோர்ந்து போய் கிடக்கிற ஒருத்தனை தட்டி எழுப்பிட்டாரே. இன்றைக்கு தேவ மக்களே, தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் சோர்ந்து போகும்போது தட்டி கொடுங்க. உடைய கணவனாரை தட்டி கொடுங்க, உங்கள் மனைவியை தட்டி கொடுங்க, உடைய பிள்ளைகளை தட்டி கொடுங்க. உங்கள் வாயிலிருந்து எப்போ என்ன வரணும் அப்படின்னா, என்கரேஜ், என்கரேஜ். கையை கொடுத்து இது ஒரு பழகிக்குங்க, இது பழகிக்குங்க, ஒவ்வொருத்தரும் பழகிக்குங்க. முதல்ல உங்களுடைய வீட்டில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் உங்கள் தெருவில் செய்யுங்க. நீங்கள் பார்க்குற நீ அந்த சொல்கிற நீங்கள் பண்ணுற சுவிசேஷத்தை விட, நீங்கள் சொல்கிற சுவிசேஷத்தை விட இந்த மாதிரி காரியத்தில் நம்ம கிளியர் ஆகிட்டோம்னாலே இந்த தேசம் வெகு சீக்கிரத்தில் ரட்சிக்கப்படும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் ஒரு நீதிமானை தேடுறாரு, ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுறாரு. இந்த ஆராதனை வேளையில் நீங்களா இருக்கலாம் அந்த மனுஷன், நீங்களா இருக்கலாம் அந்த நீதிமான். ஆண்டவர் தேடுறார். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆனால் இன்னைக்கு இந்த ஜபத்தில் என் கூட இருக்கிறவங்க, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, அந்த மனுஷன் நான் தான் ஆண்டவரே, அந்த மனுஷி நான் தான் ஆண்டவரே, இது வரைக்கும் நான் அப்படி செய்யலப்பா, நிறைய பேரை காயப்படுத்திட்டேன், ஆனால் இனி என் வாழ்க்கை வார்த்தை காயப்படுத்தாது.
அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க முதல்ல மனுஷனா மாறுங்க, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க முதல்ல மனுஷனா மாறுங்க, அதுக்கப்புறம் ஊழியம் செய்யுங்க. நீங்க முதல்ல மனுஷனா மாறுங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு மனுஷனுடைய லிஸ்ட்லயே இல்லை அப்படின்னா எப்படி நீங்க ஜெபம் பண்றது? அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்து இப்படி நீங்க ஒருத்தரை உடைச்சிங்க அப்படின்னா நீங்க ஜெபம் பண்றதுக்கு என்னங்க பிரயோஜனம்? கர்த்தர் மனுஷனானார். இந்த உலகத்திற்கு பெரிய தீர்க்கதரிசி தேவையில்லை, முதல்ல மனுஷன்தான் தேவை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினீங்களே, இதோ நான் இருக்கிறேன். சொல்ல முடியுமா ஏசாயா மாதிரி, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் ஒரு நீதிமானா வாழ விரும்புறேன், நான் ஒரு மனுஷனா வாழ விரும்புறேன், நான் ஒரு மனுஷியா வாழ விரும்புறேன், எனக்கு இப்படிப்பட்ட கேரக்டரை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே நான் மற்றவங்களை காயப்படுத்த கூடாது, நான் தியாகியா இருக்கணும், நான் உற்சாகப்படுத்தணும். யோசேப்ப மாதிரி முழங்கால் பாடிட முடிந்தவர்கள் முழங்கால் பாடிடலாம். கர்த்தர் நல்லவர். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நடத்துவார், உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் பெரியவர், உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அந்த நீதிமானுடைய லிஸ்ட்ல நான் வரணும்னு நீங்க சொல்லுங்க. அந்த மனுஷனுடைய லிஸ்ட்ல நான் இருக்கணும். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை அழைங்க ஆண்டவரே, இதோ அடியே நான் இருக்கிறேன், இதோ அடியே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் இருக்கிறேன். ஹாலேலூயா. எஜமானரே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே, என் எண்ணமெல்லா ஏக்கமெல்லா உம் சித்தம் செய்வது தானே. சொல்லு எஜமான். எஜமானரே, என் இயேசு ராஜனே, என்னமல்லா ஏக்கமல்லா உம் சித்தம் செய்வது தானே. எல்லாரும் சொல்லுவோம், என்னமல்லா ஏக்கமல்லா உம் சித்தம் செய்வது தானே. உமக்காகத்தான் வாழ்ற ஆண்டவரே, உம்மைதான் நான் நேசிக்கிற ஆண்டவரே, என்ன பலியாகி என்ன மீட்டதற்காக நன்றி. பரலோகம் திறந்தவரே, திறந்தவரே, சொல்லுவோ நன்றி நன்றி. உமக்காகத்தான் வாழ்கிறே, சொல்லு எஜமானரே. தாராதன இருக்கிற எங்க எல்லார் நீதிமான்களாய், நீதிமான்களாய் மாற்றவாறு ஆண்டவரே, நான் இருக்கிறேன், உம்முடைய ஊழியத்தை செய்ய நம்புங்க.
என்னமல்லாம் சித்தம் செய்வது ஓ என்னமல்லாம் ஓ என் ஏக்கமல்லாம் சித்தம் செய்வது ஓ அப்பாவும் சந்நிதியில் நாக மகிழ்ந்து கழி கூறுவே அப்பாவும் சந்நிதியில் நாக மகிழ்ந்து கழி எப்போது எப்போது உம்மை காண்பே ஐயா எப்போது உம்மை காண்பே ஏங்குதையா என் இதயம் ஏங்குதையா என் இதயம் ஏங்குதையா என் சொல்லுவ ஜமானரே ஜெஜமானரே என் இயேசு ராஜனே என்னமல்லா ஏக்கமல்லா உம் சீத்தம் செய்வதுதான் என்னமல்லா என்னே கமல்லா உம் சீத்தம் செய்வதுதானே நன்றி ஆவியானவரே நன்றி இந்த ஆராதனையினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து நடத்தினதற்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிற இடங்களிலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் நல்ல மனிதர்களாய் மாறக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாங்கப்பா இந்த வாரம் முழுதும் ஒரு பெரிய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை உங்க பிள்ளைங்க மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அவங்க சரீரத்துல அவங்க வீட்டினுடைய நிலை கால்களில அவங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பொருட்கள் மேலையும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற உலகத்துல இருக்கிற எந்த அசுத்தமும் என் பிள்ளைகளை தொடக்கூடாது நன்றி அப்பா அவர்கள் சுவாசிக்கிற காற்று குடிக்கிற தண்ணீர் ஒவ்வொன்றையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாருமாண்டவர் வெகு சீக்கிரத்துல திருச்சபைகள் திறந்து உங்களை ஒன்றாய் சேர்ந்து திருச்சபையில ஆராதிக்கிறதுக்கு சீக்கிரமா கத்துறதுனால அனுமதி எங்களோடு கூட இருப்பீராக நீ நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அநியோன்ய ஐக்கியம் நம்மனைவரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக ஆமேன் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்